நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கான ராசி பலன்கள் விகாரி வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி நவம்பர் மாதம் சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் ஒன்பது பத்து முப்பது குளியை ஆறு ஏழு முப்பது யமகண்டம் ஒன்று முப்பது மூன்று சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று இரவு எட்டு இருபத்தி இரண்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை பத்து ஐம்பத்தி நாலு வரை பூராடம் பின்பு உத்திராடம் யோகம் சித்தை யோகம் சந்திராஷ்டமம் மிருகசிரிஷம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் என்று கல்வியில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள் மற்றவர்கள் குறை கூறாத அளவுக்கு நடந்து கொள்வது மட்டும் நல்லது எவ்வித துன்பமும் வந்தாலும் துவண்டு விடாமல் சிரிக்க கற்றுக் கொள்வீர்கள் என்று குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமுகமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும் பணவரவு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் இழுபடியாக இருந்த காரியங்கள் அனைத்துமே சாதகமாக முடியும் அடுத்தவரின் உதவியும் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்திறனும் இன்று அதிகரிக்கும் இன்றைய நாள் ஒரு பொன்னான நாளாகவே அமையும் இன்று முக்கியமான பணியை மட்டும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் பச்சை நிறம் உங்களுக்கு உகந்த நிறமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக வழங்கிவிட்டு பின்னர் செல்லுங்கள் காரியத்தை செய்யுங்கள் அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று பண வரவு திருப்திகரமாக இருக்கும் இழுபறியான காரியங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் நட்பு மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் பரணி இன்று சுமுகமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பை கொடுக்கும் கிருத்தியை இன்று வெளியூர் பயணங்கள் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தன வரவு தாராளமாக இருக்கும் இன்று மற்றவர்களின் உதவியல் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று அன்னையின் உடல்நிலையில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்கள் செயல்பாடுகளில் வரக்கூடிய தடை தாமதங்களைக் கண்டு துவண்டு விடாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருபறியான நிலை காணப்படும் சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதில் குறை காணக்கூடும் வாகனங்களில் செல்லும் பொழுது ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கும் பார்த்து கொள்ளுங்கள் மிகவும் கவனமாக கையாண்டால் அந்த பிரச்சனையும் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை கொஞ்சம் வரக்கூடுங்க கூடுமானவரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையை காப்பது நல்லது பிள்ளைகள் உங்கள் ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவு எடுக்கலாம் அது உங்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கூடுதலாகவே ஒழையுங்கள் ஆசிரியர்களின் சொல்படி நடந்து கொள்ளுங்கள் இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் இன்று சனிக்கிழமை என்பதால் சனிஸ்வர பகவானுக்காக எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுங்கள் உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று மனம் கொஞ்சம் மகிழ்வாகவே இருக்கும் காரியங்கள் முடிப்பதில் மட்டும் இழுபறியான சூழல் இருக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள் ரோகிணி இன்று மற்றவர்கள் உங்களை குறை சொல்லக்கூடுங்க கூடுமானவரை பொறுமையாக இருங்கள் கொஞ்சம் கோபமும் தலை தூக்கும் பிரச்சனைகளும் தலைத்தோக்கும் பொறுமையாக இருந்து காரியங்களை செய்யுங்கள் அது போதுங்க முடிந்தால் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மிருகசிரிஷம் சிரிஷம் இன்று செய்யும் காரியங்களை ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் இன்று தடை தாமதம் கொஞ்சம் வரத்தான் செய்யும் தனவரவு கிடைப்பதில் தாமதம் இருக்கும் உடல்நிலை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்று தன்னம்பிக்கையுடன் இருங்கள் அனைத்து காரியமும் நல்லபடியாகவே நடக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் நீங்கள் நினைத்தபடி போதுமான அளவு தன லாபங்கள் இன்று இருக்காதுங்க கண்ணில் உபாதைகள் கொஞ்சம் எழக்கூடும் வியாபாரத்தில் கவனமாக இல்லாவிட்டால் ஏமாற நேரிடும் பார்த்துக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் பொறுமையும் நிதானத்தையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ஓரளவே புத்தி சாதுரியம் இன்று இருக்கும் மற்றவர்கள் கொடுத்த வேலையை ஓரளவு சிறப்பாகவே செய்து முடிவீர்கள் பண வரவை பொறுத்தவரை கால தாமதத்துடன் தான் கிடைக்கும் ஆனால் எதிர்பாராத திருப்பம் இன்று இருக்குங்க சிந்தித்து செயல்படுங்கள் காரிய வெற்றிக்கு உதவும் பயணங்களின் பொழுதும் வாகனத்தில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் தேவையான உதவிகள் கிடைக்கும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் பாடங்களை கொஞ்சம் சிரமம் எடுத்து படியுங்கள் அப்பொழுதுதான் படித்த பாடம் நினைவில் நிற்பதற்கு உதவும் இன்று நீங்கள் முக்கியமான பணியை மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்சத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அது மட்டும் இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுங்கள் உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட மற்றும் ஐந்து நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு மிருக சிரிஷம் என்று கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் தனவரவு கிடைப்பதில் கால தாமதம் இருக்கும் புதிய முயற்சிகள் ஏதும் வேண்டாம் திருவாதிரை என்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்கள் புத்தி சாதுரியம் ஓரளவு வெளிப்படும் இன்று சிந்தனை அதிகமாகவே இருக்கும் புனர்பூசம் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுதும் கவனமாக இருங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக செயல்படுங்கள் கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்று நவீன ஆடம்பர சாதனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவே அமையும் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள் உருவாகும் தெய்வீக பக்தியால் மன நிம்மதி கூடும் என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல பலனை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை கொஞ்சம் ஏற்படலாம் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் இன்று ஏற்படும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்களும் நடக்கும் உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கூட சிறப்பாகவே இருக்கும் இன்று நீங்கள் முக்கியமான பணியை மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் இன்று சனிக்கிழமை என்பதால் சனீஸ்வர பகவானுக்காக எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுங்கள் உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நீரம் நட்சத்திர பாலன்கள் புனர்பூசம் என்று பயணங்களால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க வாழ்க்கையில இன்று நீங்கள் சில திருப்பங்களை அடையக்கூடும் அது இல்லாமல் அதிர்ஷ்டமான யோகங்களையும் இன்று நீங்கள் அடையக்கூடும் பூசம் இன்று உங்களுடைய வசீகர பேச்சு அனைவரையும் கவர்மிதமாக இருக்கும் புதிய முன்னேற்றங்களை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள் தெய்வீக நம்பிக்கை கூடும் ஆயில்யம் என்று வெளியூர் பயணம் வெற்றிகரமாக அமையும் ஆனால் கணவன் மனைவிக்கு இடையே மற்றும் கருத்து வேற்றுமை கொஞ்சம் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கூடுமானவரை பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஓரளவு முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கக்கூடும் என்று கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் என்று சமாளிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் இருக்குங்க உறவுகள் மீது தேவையற்ற வெறுப்பு ஏற்படும் சினம் தணிந்தால் சிக்கல்கள் தீரும் இன்று பெண்ணால் பண விரயம் ஏற்படும் என்று புதிய நபர்களின் அறிமுகம் இருக்கும் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகுவது நல்லது தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் பழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்வது வியாபாரம் நன்கு நடக்க உதவும் அரசியல் துறையினர் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் பணவரவு வரவு இன்று திருப்தியை கொடுக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் மகிழ்ச்சி உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பங்கு சந்தையிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் நீல நிறம் அதிர்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இன்று சனிக்கிழமை என்பதால் கட்டாயமாக எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கர்ம தோஷங்கள் அனைத்துமே நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நீரம் நீளம் மற்றும் வெள்ளை நீரம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் பெண்களால் உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று கூடுமானவரை பொறுமையை மட்டும் கையாளுவது நல்லது பூரம் என்று வாடிக்கையாளரிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள் வருமானம் ஓரளவு சிறப்பை கொடுத்தாலும் செலவு இன்று அதிகமாகவே இருக்குங்க வெளியூரிலிருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேருங்க உத்திரம் என்று ஓரளவே சிறப்பை கொடுக்கும் கூடுமானவரை ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உறவினருடைய வருகை இருக்கும் அதனால் உங்களுக்கு செலவு அதிகமாகவே இருக்கும் கன்னி கண்ணி ராசி நேயர்கள் என்று தேவைக்கு அதிகமாகவே பணம் சம்பாதிப்பீர்கள் வியாபாரிகள் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள் வாக்கு வன்மையால் வளம் பெருகும் என்று குடும்பத்தில் இருப்பவர்களை மட்டும் அனுசரித்து செல்வது நலம் கணவன் மனைவிக்கு இடையே குறையை மனமிட்டு பேசி பின்பு முடிவுகளை எடுப்பது நல்லது பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்கும் உங்களது செயல்களில் மற்றவர்கள் குறை காண நேரலாம் தெய்வ பக்தி அதிகரிக்கும் பயணம் செல்ல நேரிடும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று மாணவ செல்வங்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள் கூடுமானவரை எப்பொழுதும் போலவே படித்த பாடத்தை எழுதி பார்ப்பது மிகவும் சிறப்பு என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக வழங்குங்கள் உங்களுடைய கரும்பு தூஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள் அது போதும் அஸ்தம் என்று உங்களுடைய திறமைகள் வெளிப்படுங்க தாராள அளவில் தன வரவு இருக்குங்க வாக்கு வன்மையால் காரியத்தை சிறப்பாகவே செய்வீர்கள் சித்திரை என்று பழைய பாக்கிகள் வசூலாகும் தெய்வீக நம்பிக்கை கூடும் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் பயணங்கள் மூலம் வெற்றிகரமான வாய்ப்புகளை நீங்கள் பெறக்கூடும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் என்று உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க அனைத்து செயல்பாடுகளும் அனுகூலமாய் அமையும் திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்ந்து கொள்வீர்கள் இன்று எண்ணியதை செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் தடங்களும் இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர்வதற்காக கடுமையாக பாடுபடுவீர்கள் புதிய ஆர்டர்கள் பிடிப்பதற்கு அதிகமாகவே அலைய வேண்டி இருக்கும் என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும் என்பதால் உடல் சோர்வு கொஞ்சம் இருக்கும் செயல் திறன் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களிடம் மட்டும் கவனமாக பழகுங்கள் அதாவது அவர்கள் பேசும்பொழுது நீங்கள் எதிர்வாதம் செய்யாமல் இருங்கள் பெண்கள் அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிப்பீர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் மிகவும் நல்லதுங்க இன்றைய நாள் ஓரளவு மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவே இருக்கும் இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் நீல நிறம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நிறமாக இருக்கும் அது இல்லாமல் இன்று சனிக்கிழமை என்பதால் சனீஸ்வர பகவனுக்காக எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கர்ம தோஷங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று உறவினர்களின் வருகை இருக்குங்க உறவினரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் ஓரளவே சிறப்பை கொடுக்கும் என்று பழைய பாக்கிகள் வசூலாகுங்க சுவாதி என்று மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் செயல் திறன் அதிகமாகவே இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் கூடுமானவரை இன்று பொறுமையாக மட்டும் செயல்படுங்கள் அது போதும் விசாகம் என்று தன வரவிற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும் அதாவது கால தாமதத்துடன் தான் வந்து சேரும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இன்று எண்ணீதியை முடிப்பதற்காக நீங்கள் கடுமையாகவே உழைப்பீர்கள் இன்றைய நாள் ஓரளவே சிறப்பை கொடுக்கும் நாளாக இருக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் என்று கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் எழலாம் அதிகாரிகளிடம் பணிவாக நடந்தால் பணியில் சாதகமான சூழல் உருவாகும் கோபத்தை குறைத்தால் நன்மை ஏற்படும் என்று தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் என்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி பதவி உயர்வு கிடைக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் தொழில் வியாபாரமும் சிறப்பாக நடக்கும் முக்கிய முடிவுகளை நீங்கள் இன்று எடுக்கக்கூடும் பண வரவு கொஞ்சம் தாமதப்பட்டாலும் கையில் வந்து சேருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கொஞ்சம் கவனமாக பழகுவது நல்லது என்று உடல்நிலையில் பொறுத்தவரை ஓரளவு சிறப்பாக இருக்கும் பண பரிவர்த்தனையும் ஓரளவு சிறப்பை கொடுக்கும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சனிக்கிழமை என்பதால் சனீஸ்வர பகவானுக்காக எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் கர்ம தோஷங்கள் அனைத்துமே நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நீரம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று தன வரவு கொஞ்சம் கால தாமதமாக தான் இருக்கும் அக்கம் பக்கத்திடம் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் தொழில் வியாபாரம் சிறப்பை கொடுப்பதாகவே இருக்கும் அனுஷம் இன்று ஆதாயம் நல்லபடியாக வந்து சேரும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வாக்கு வன்மையால் அனைத்து காரியத்தையும் சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் கேட்டை இன்று தெய்வீக நம்பிக்கை கொடுங்க மேன்மையான சூழல் இருக்குங்க வர வேண்டிய இடத்தில் இருந்து பணவரவு வந்து சேருங்க தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று பாக்கிய விருத்தி ஏற்படும் நாளாக இருக்கும் சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள் செல்வநிலை சீராக உயரும் அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இன்று எந்த ஒரு காரியமும் மந்தமாகத்தான் நடக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் வராவிட்டாலும் சுமாராக இருக்கும் ஆனால் புதிய ஆடர்கள் வந்து சேருங்க தொழில் தொடர்பான செலவு கொஞ்சம் கூடுங்க கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடக்கூடிய சூழல் இருக்குங்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு கொஞ்சம் ஏற்படும் பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் இன்றைய நாள் ஓரளவே சிறப்புமிக்க நாளாக இருக்கும் இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சனிக்கிழமை என்பதால் சனீஸ்வர பகவானுக்காக எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக வழங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்ம தோஷங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் அடர் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் தொழில் வியாபாரம் ஓரளவு மந்தமாகத்தான் இருக்கும் லாபத்திற்கு எந்த குறையும் இருக்காது உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே காணப்படும் பூராடம் இன்று வரவு இருக்கும் வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் நண்பர்கள் உதவிகளை புரிவார்கள் எதிர்ப்பை தாண்டி இன்று நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டி இருக்குங்க கூடுமானவரை பொறுமையை மட்டும் கையாளுங்கள் உத்திராடம் இன்று வேலை அலைய வேண்டியிருக்கும் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சரியான நேரத்திற்கு மட்டும் உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் அது போதும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று தேவையான அனைத்து வளங்களுமே உங்களுக்கு சேருங்க சொன்ன சொல்லை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் கூடுதலாகத்தான் உழைப்பீர்கள் புதிய பந்தங்கள் திருமண உறவுகள் ஏற்படும் தனக்கென அழகிய வீடு அமைவதற்காக உழைப்பீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கும் கூடுதலாகத்தான் உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் இடைவெளி ஏற்படலாம் பார்த்துக் கொள்ளுங்கள் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் கிடைக்கும் இன்று மனம் ஓரளவு நிம்மதியாகவே காணப்படும் இன்று மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க அதாவது ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இன்று நீங்கள் முக்கியமான பணியை மட்டும் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது இல்லாமல் இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காகைக்கு அன்னமாக கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கர்ம தோஷங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெளிர் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று வாகன யோகம் உண்டாகும் சில முக்கியமான பணியை மேற்கொள்வீர்கள் கூடுமானவரை பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு முக்கிய பணியை செய்யுங்கள் திருவோணம் இன்று அனைவரையும் அனுசரித்துச் செல்லுங்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கொடுங்க இன்று உழைப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் லாபத்திற்கு எந்த குறையும் இருக்காது அவ்விட்டம் இன்று மனம் கொஞ்சம் அலைப்பாயக்கூடும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கும் இன்று தேவையான அளவு பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று எதிர்பார்க்காவிட்டாலும் உடன் பிறப்புகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் நல்ல நண்பர்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மனைவியின் உதவியால் மனம் மகிழ்வீர்கள் என்று பிள்ளைகள் அறிவு திறனை கண்டு ஆனந்தப்படுவீர்கள் அவர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடும் எதிர்பாராத செலவுகள் இன்று இருக்குங்க காரிய தாமதம் கொஞ்சம் இருக்கும் வீண் கவலை இருக்கும் பணவரவு அதிகப்படும் அதே நேரத்தில் வீண் செலவும் அதிகமாகத்தான் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும்போது தீர ஆலோசித்து எடுப்பது நல்லது புதிய முயற்சிகள் கொஞ்சம் தாமதப்பட்டுத்தான் பின்னர் சரியாகும் என்று கணவன் மனைவிக்கு இடையே ஓரளவு ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் என்று பொது இடங்களுக்கு சென்று பொழுதை கழிப்பதற்கான சூழலும் இருக்குங்க இன்று நீங்கள் முக்கியமான பணியை மேற்கொள்ளும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள் என்று நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது காவி நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் காவி நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையே நீல நிறம் கொண்டு செல்லுங்கள் நீல நிறம் உங்களுக்கு சிறப்பை கொடுப்பதாகவே இருக்கும் இன்று சனிக்கிழமை என்பதால் காக்கைக்கு எல் கலந்த சாதத்தை அன்னமாக கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கரும்பு தோஷங்கள் அனைத்துமே நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நீரம் நீளம் மற்றும் காவி நீரம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று எடுக்கும் முடிவுகள் கொஞ்சம் ஆலோசித்து எடுப்பது நல்லது என்று வரவு இருக்கும் அதற்கு ஏற்ற செலவும் இருக்கும் இன்று நண்பர்களால் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் சதயம் என்று சகோதரர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க எந்த முடிவு எடுத்தாலும் தீர ஆலோசித்து எடுப்பது நல்லது என்று எதிர்பாராத வகையில செலவுகள் கொஞ்சம் இருக்கும் போரட்டாத்தி என்று புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க உங்களுடைய மனைவியால் இன்று அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைக்குங்க தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாகவே இருக்கும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் என்று பணவரவு அதிகரித்து பரவசப்படுத்தும் நாளாகவே இருக்குங்க உங்களுடைய மனம் விரும்பிய மங்கையின் அருகாமை மகிழ்ச்சியை கொடுக்கும் அதாவது இன்று காதலில் வயப்படக்கூடிய சூழல் இருக்குங்க தம்பதிகள் பிரிவால் ஏற்பட்ட பிளவு சரியாகி இணைந்து மகிழ்வீர்கள் இன்று உங்களுடைய வசீகர பேச்சு அனைவரையும் கவரும் விதமாக இருக்கும் என்று சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகும் எதிலும் ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் விடாமல் வம்புக்கு இழுப்பார்கள் எனவே கவனமாக இருப்பது மட்டும் நல்லது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும் வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மையே கொடுக்கும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் வைப்பது எப்பொழுதுமே நல்லதுங்க இன்று பணவரவு தாராளமாகவே இருக்கும் இன்று மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பும் இருக்கும் என்று நீங்கள் முக்கியமான பணியை மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது இல்லாமல் இன்று சனிக்கிழமை என்பதால் சனீஸ்வர பகவானுக்காக எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கர்ம தோஷங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று விவேகமுடன் செயல்படுவீர்கள் தன்னம்பிக்கை கொண்டு முன்னேறி செல்வீர்கள் என்று காரியத்தை சிறப்பாக செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் தொழில் வியாபாரமும் நல்லபடியாகவே நடக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று கவனம் என்பது மிகவும் சிறப்புங்க கூடுமானவரை கவனமாக காரியங்களை எதிர்கொள்ளுங்கள் தனவரவு கிடைப்பதில் கொஞ்சம் கால தாமதம் தாங்க பிடிக்கும் அதுபோல தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான சூழல் தாங்க இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் ரேவதி என்று பணவரவு அதிகமாகவே இருக்குங்க மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும் என்று காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அனைவரின் கவனத்தையும் இன்று ஈர்க்கக்கூடியவர்களாக இன்று நீங்கள் இருப்பீர்கள் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவே இருக்கும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்